வணக்கம். பேங்க் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல். ஸோ கூகுள் பே வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கூகுள் பே ஆப்பில் வந்து கூகுள் பே யூபிஐ லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூபிஐ லைட் வந்து என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க, இதுக்கு எதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம், இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூபிஐ ட்ரான்சாக்ஷனில் கூகுளோட கூகுள் பே அதாவது ஜிபே, இந்த ஜிபே வந்து இன்றைக்கி சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கெலாம் வந்து மக்கள் யூஸ் பண்ணுற லெவல் ஒரு ஹையஸ்ட் லிமிட்டை வந்து தாண்டிடுச்சு. ஏன்னா முன்னாடி வந்து சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து கூகுள் ஐ மீன் யூபிஐ இன்ட்ரடியூஸ் ஆன டயத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, யார் நிறைய பேர் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது நல்லா ஃபெமிலியர் ஆகி நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலும் ஒரு ஹையர் வேல்யூ ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ஒரு பெரிய பெரிய வேல்யூவுக்கு தான் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யூபிஐ வந்து கூகுள் பே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷனுக்கும் வந்து எல்லோரும் கூகுள் பேவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன பெட்டி கடையிலேருந்து ஒரு டீ கடையிலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த கியூஆர் கோட்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு காய்கறி கடை, ஒரு பெட்டி கடை, ஒரு டீ கடை, சின்ன சின்ன கடை, சின்ன சின்ன ரோட் சைடு வெண்டார்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த கியூஆர் கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலியமாகவும் ட்ரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ லேட்டஸ்ட்டாக இருந்த சர்வே படி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50-50 ட்ரான்சாக்ஷன் வந்து கூகுள் பேயில் யூபிஐயில் நடக்குது, இன்னொன்று வந்து 50 கேஷில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூமரஸ் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், அதாவது ஒருத்தர் ஒரு கடைக்கு போனார்னா ஒரு 5,000-10,000 வந்து கியூஆர் கோடு வச்சு யூபிஐ மூலமா ஸ்கேன் பண்ணாருன்னு வைங்களேன், அவருக்கு வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் ரெண்டு ட்ரான்சாக்ஷன் தான் வரும். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுனா சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷனுக்கு எல்லோரும் யூபிஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சனால 15 ருபீஸ், 20 ருபீஸ், 50, 30 ருபீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன்ஸு 10 ருபீஸ், 8 ருபீஸ்க்குலாம் வந்து யூபிஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வெளியே போனார், பர்ஸ் இல்லாமல் கையில் ஃபிசிக்கல் கேஷ் இல்லாமல் யூபிஐ நம்பியே வெளியே போனார்னா அவர் காலையிலேருந்து ஈவினிங் வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு 30-40 எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாருனா அந்த 30-40 எக்ஸ்பென்சஸும் சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸாகவே இருக்கும். பெருசு பெருசாக இல்லாமல் ஒரு 10 ருபீஸ் அவர் சாப்பிட போகிறாரு, டீ சாப்பிட்றாரு 10 ருபீஸ் ஆகுது, இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாரு 50 ருபீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே அவர் யூபிஐ யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 30-40 ட்ரான்சாக்ஷன் அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய காஸ்ட்டை வந்து இன்வால்வ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் கூகுள் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ புதுசாக கூகுள் பேலேயே வந்து யூபிஐ லைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூபிஐ லைட் அப்படின்றது என்னென்னா 200 ரூபாய்க்குள்ளே பேமெண்ட் நடந்துச்சுன்னா யூபிஐ பின் இல்லாமல் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யூபிஐ பின் அப்படின்றது ஒன்று முக்கியம். இந்த யூபிஐ பின்ன்றது என்னென்னா நம்ம யூபிஐ ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-டிஜிட் பின்னோ 6-டிஜிட் பின்னோ என்டர் பண்ணுவோம்ல, அதுதான் யூபிஐ பின், எம் பின், கீ பின், நிறைய இதில் சொல்கிறாங்க, பட் அது எல்லாமே யூபிஐ பின் தான். ஸோ அந்த பின் இல்லாமல் 200 ருபீஸ்க்கு வரலான ட்ரான்சாக்ஷனை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணாது, உங்களுக்கு ஒரு வேலெட் மாதிரி செயல்படும். இப்போ வந்து நம்ம கூகுள் பேலேயே கூகுள் பே வேலெட், இல்லை பேடிஎம் வேலெட், இல்லை ஃபோன்பேயில் ஃபோன்பே வேலெட்டுன்னு அந்த வேலெட்டில் பணத்தை போட்டு வச்சுட்டு அந்த வேலெட்லேருந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இது செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது, அடிஷ்னல் கேஒய்சி ரெக்யர்மெண்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜென்ரலாக கூகுள் பே ஓப்பன் பண்ணும்போது என்ன ஒரு வெரிஃபிகேஷன் இருந்துச்சோ அந்த வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ இந்த பேலன்ஸில் வேலெட் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொன்னேன்ல, ஒரு பர்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கிற மாதிரி எப்படி பேடிஎம் வேலெட், ஃபோன்பே வேலெட் மாதிரி இருக்கிற மாதிரி இதுவும் வந்து வேலெட் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த வேலெட்டில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் 2,000 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இந்த வேலெட்டோட மேக்ஸிமம் பேலன்ஸ் லிமிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 24 மணி நேரத்தில் மேக்ஸிமம் 4,000 செலவு பண்ணலாம், இந்த வேலெட்லேருந்து செலவு பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ் நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க, அதை செலவு பண்ணிட்டீங்க, யூபிஐ லைட்டில் வந்து 2,000 ருபீஸ் ஸ்டோர் பண்ணி 2,000 ருபீஸ் செலவு பண்ணிட்டீங்க, மறுபடியும் 24 மணி நேரத்துக்குள்ளே இன்னொரு 2,000 ருபீஸ் லோட் பண்ணலாம், மறுபடியும் 2,000 ருபீஸ் செலவு பண்ணிக்கலாம். ஸோ 4,000 மேக்ஸிமம் செலவு பண்ணிக்கலாம், பட் 2,000 மேக்ஸிமம் பேலன்ஸில் இருக்கணும், அவ்வளோதான். 2,000 மேக்ஸிமம் பேலன்ஸில் 2,000 தான் இருக்கணும், ஆனால் செலவு பண்ணுறது 4,000 பண்ணிக்கலாம். ஸோ 24 மணி நேரத்துக்குள்ளே ரெண்டு தடவை லோட் பண்ணி செலவு பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே பண்ண முடியாது இந்த யூபிஐ. ஸோ 200 ருபீஸ் லிமிட்குள்ளே எந்த ட்ரான்சாக்ஷனாலும் இந்த பின் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் பே ஆப்லேயே வந்து உங்களோட எலிஜிபிள் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 7-10 பேங்க்ஸ் தான் வந்து இதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் மேக்ஸிமம் எல்லா பேங்க்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட பேங்க் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட சூஸ் கூகுள் பே சைட்டில் ஒரு 7-8 பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேங்க்ஸோட லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டு அதில் உங்கள் பேங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த யூபிஐ லைட் ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு எல்லாம் மேக்ஸிமம் எல்லா பேங்க்ஸும் வந்துருச்சு.
ஸோ அதில் வந்து நீங்கள் 2000 வரைக்கும் லிமிட் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கூகுள் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இங்கே இருக்கும். அந்த ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போகும். ஸோ அப்டேட் பண்ணிருங்க, ஆப் அப்டேட் பண்ணிருங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூபிஐ லைட் பே பின் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி யூபிஐ லைட் ஃப்ரீ பேமெண்ட்ஸ் பே அப் டூ 200 இந்த மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து செட் யுவர் யூபிஐ லிமிட் அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 2000 வரைக்கும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். 4000ன்றது மேக்ஸிமம் செலவு பண்ணுறது, பட் லோட் பண்ணுறது 2000 பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 2000 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களோட யூபிஐ பின் ஒன் டைம் ஒரு தடவை தான் அந்த யூபிஐ பின் போடுவீங்க. ஸோ இந்த யூபிஐ பின் கேட்கும். ஸோ யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேலன்ஸில் வந்து மணி ஆட் ஆயிரும். ஸோ யூபிஐ லைட் இஸ் ரெடி, உங்களோட யூபிஐ லைட் ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு 100 ரூபாக்கோ இல்லை 150 ரூபாக்கோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்போ வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க அந்த க்யூஆர் கோடை, உங்களோட கூகுள் பே ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணுறீங்க. அதில் வந்து ஒரு 150 ரூபாய் என்டர் பண்ணுறீங்க. நீங்கள் செலவு பண்ண 150 ரூபாயை என்டர் பண்ணிவிட்டு அப்படியே ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்கும், ஜென்ரலாக பேங்க் அக்கௌண்ட் கேட்கும். இப்போ நீங்கள் ஒரு 3 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா 3 பேங்க் அக்கௌண்ட் லிஸ்ட் பண்ணும். கீழே லிஸ்ட் பண்ணி அதை நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் க்யூஆர் இது யூபிஐ பின் போடுவீங்க, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி கேட்காது. ஸோ டிஃபால்ட்டாகவே 150க்குள்ளே நீங்கள் வந்து செலவு பண்ணிங்கன்னா உங்களோட யூபிஐ லைட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி அதில் பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 200க்குள்ளே செலவு பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே யூபிஐ லைட் அக்கௌண்ட் தான் இங்கே வந்து எம்பேலன்ஸ் ஆகும். ஸோ யூபிஐ லைட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறீங்க, பே 150 கொடுக்குறீங்க. ஸோ பே 150 கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பின் கேட்காது, ஸ்ட்ரைட்டாக வந்து பேமெண்ட் நடந்துடும். ஸோ இந்த யூபிஐ லைட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தெரியும், எவ்வளோ லைட் என்னோட யூபிஐயில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஜென்ரலாக கூகுள் பேக்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த ஹோம் ஸ்க்ரீனில் இந்த இடத்துல உங்களோட யூபிஐ லைட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ அந்த யூபிஐ லைட்டில் நீங்கள் செலவு பண்ணிவிட்டு பேலன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ யூபிஐ லைட்டில் வந்து நான் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியுது. இப்போ ஜென்ரலாக வந்து ஜென்ரல் யூபிஐ லைட் இல்லாமல் நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ யூபிஐ லைட் யூஸ் பண்ணி நான் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணேன் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சர்ச் பார் இருக்குல்ல, அதில் வந்து யூபிஐ லைட் அப்படின்னு போட்டு ஸோ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி போயிருங்க. பாட்டமில் போனீங்கன்னா அதாவது கூகுள் பே ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பாட்டமில் வந்தீங்கன்னா ஸோ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ச் பார் வரும். இந்த சர்ச் பாரில் யூபிஐ லைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த யூபிஐ லைட்டுக்கான ட்ரான்சாக்ஷன் உங்களோட எல்லா ட்ரான்சாக்ஷனும் உங்களுக்கு அந்த 200க்குள்ளே நீங்கள் பண்ண எல்லா யூபிஐ லைட் ட்ரான்சாக்ஷனும் எல்லாமே மென்ஷன் ஆயிரும். ஸோ யூபிஐ லைட் எனக்கு வேணாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வைங்களேன், அதே மாதிரி போங்க, போயிட்டு அந்த ப்ரொஃபைல் பிக்சர் கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ரொஃபைல் பிக்சர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். யூபிஐ லைட்டை வந்து அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள், மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சரி, யூபிஐ லைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். உள்ளே ப்ரொஃபைல் கொஞ்சம் கிளிக் பண்ணி போயிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜில் யூபிஐ லைட் ஆக்டிவ்னு இருக்கும் பாருங்கள், அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் யூபிஐ லைட்டோட இன்டர்ஃபேஸ். இங்கே வந்து நீங்கள் மணி ஆட் பண்ணனால ஆட் பண்ணிக்கலாம், பட் இப்போ டெலிட் பண்ண போகிறோம். அப்போ வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸ் இருக்குல்ல, இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும், டெலிட் யூபிஐ கெட் ஹெல்ப்னு கேட்கும், டெலிட் யூபிஐ கொடுங்க. அடுத்த நிமிஷம் உங்களோட யூபிஐ டெலிட் யூபிஐ கேட்கும், டெலிட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட யூபிஐ வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இந்த யூபிஐயை பொறுத்தளவுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 200 வரைக்கும் லெஸ் ஆகும். அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட், நான் சொன்ன மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கச்ச கச்ச கச்சன் இருக்கும் பார்த்திங்களா, அந்தது வந்து இருக்காது. நீங்கள் எவ்வளோ டாப்அப் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் அங்கே லோடு. இப்போ 2000 டாப்அப் பண்ணுறீங்களோ அந்த 2000, இப்போ 2 நாளைக்கு 2000 செலவழிக்கிறீங்கன்னு வைங்களேன், பெனி ட்ரான்சாக்ஷனில் சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷனில் 10 ரூபாய் 1 ரூபான்னு சொல்லிட்டு அந்த 2000 மட்டும்தான் உங்களோட பேங்க்கில் வந்து டெபிட் ஆயிருக்குமே தவிர 10, 20, 30, 15, 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. பட் அது வந்து உங்களுக்கு யூபிஐ லைட்டில் இதாயிரும், பேமெண்ட் ஆயிரும். அதேமாதிரி இதுக்கு கேஒய்சி கிடையாது, பெருசாக கிடையாது. இதில் வந்து பின் போடுறதுனா பின் போடாததுனால உங்களுக்கு அந்த டைம் ஃபேக்டர் பின் தப்பாக போட்டு லாக் ஆகுறது அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இருக்காது. பட் இதை வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் தான், ஏன்னா 200க்குள்ளே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்களா, பாஸ்புக்காக இருக்கட்டும் இல்லைனா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப கச்சக்கச்சன் இருக்குது அப்படின்னோம்னா அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஒரு நீட்டாக வச்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி உங்களோட ட்ரான்சாக்ஷன் சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன்லாம் ட்ராக் பண்ணுறதுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாகும். 2000 ரூபாய் எடுத்தேன் இப்போ இந்த மாதம், நான் வந்து 4000 ரூபாய் செலவு பண்ணேன்னா 2000 ரூபாய் நான் எடுத்தேன் போட்டேன் அவ்வளோதான், ரொம்ப கச்சக்கச்சன் இல்லாமல் இது ஒரு நீட் அண்ட் கிளீனர் ட்ரான்சாக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி இது கொஞ்சம் ஃபீஸபிளான ஈஸியான ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ மாதிரி டிஃப்ரென்ஸ் என்னோட உடைய உங்களை வந்து சந்திக்கிறேன்.